ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதில் இருக்கிற இயல் ஆறு. சரிங்களா, சுட்டி எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சரிங்களா, சுட்டி எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை காட்டி நம்ம சுட்டி காட்டுறோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற எழுத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டி எழுத்துக்கள். பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், அங்கே இங்கே, பெரும்பாலும் அங்கே இங்கே, அவன் இவன், அது இது. சரிங்களா, ஆ இ தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எழுத்து இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அ இ உ. இந்த மூன்று எழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள். சரிங்களா, ஊவை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ நாம் பயன்படுத்துவது இல்லை, இது வந்து பழங்காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, ஸோ தூரமாக இருந்தால் என்ன சொல்லுவோம், அங்கே, பக்கமாக இருந்தால் இங்கே, நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஊன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ஊ வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தில் இல்லை, ஆனால் வழக்கத்தில் இல்லைனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்களில் ஒன்றாக தான் வரும். சரிங்களா, ஸோ சுட்டி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை எத்தனைன்னு கேட்குறாங்க அப்படின்னா, மூன்று எழுத்துக்களுமே சுட்டெழுத்துக்கள். என்னது, ஆ இ உ. சரிங்களா, இந்த சுட்டெழுத்துக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் சுட்டி காட்டுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக தான் சொல்லுவோம், ஒன்று தூரத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுவோம், இல்லை பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுவோம். சரிங்களா, இந்த சுட்டு எழுத்துக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு இருக்குது. அதாவது அவன், இவன், இது, அது. சரிங்களா, இதில் இந்த சுட்டெழுத்துக்களை நீக்குங்க. இங்கே பாருங்கள், ஈ ஒரு சுட்டெழுத்து, ஆ ஒரு சிட்டெழுத்து, இது ரெண்டையும் நீக்கிட்டோன்னு வச்சிங்களேன், வன் வன் தூ தூங்கிறது ஏதாவது ஒரு பொருள் தருமா, தராது. ஸோ இந்த மாதிரி சுட்டி எழுத்துக்களை நீக்கிட்டால் அதிலிருந்து பொருள் தராத விஷயத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம், அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ உள்ளேயே இருந்து தான் நாம் சுட்டி காட்ட முடியும், பொருள் கிடைக்கும். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பொருள் கொடுக்காது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் தூரமாக இருக்குது, இல்லை நம்மளை விட்டு தள்ளி இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த வானம், இல்லை அவ்வானம், இந்த மலை, இம்மலை, இந்நூல், இந்த சொற்களில் அப்படிங்கிறதுல இந்த சுட்டெழுத்து என்ன, ஆவை தூக்குங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரும், இது ரெண்டும் சேர்ந்து வரும், இது ரெண்டும் சேர்ந்து வரும். ஸோ ஈ கூட்டல் நூல் தான் இந்நூல், இந்த கூட்டல் நூல் தான் இந்த நூல். சரிங்களா, இப்போ இதில் இந்த சுட்டெழுத்துக்களை தூக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வானம், மலை, நூல், சொற்கள் அப்படிங்கிறது பொருள் தரும். இந்த மாதிரி வந்து சுட்டெழுத்துக்கள் சொல்ல வெளியே இருக்கு, வெளியே இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு என்னன்னு தெரியுங்க, அகச்சுட்டுன்னா என்ன இருக்கும், அந்த சுட்டெழுத்தை தூக்கிட்டால் பொருள் தராது, உள்ளேயே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளை தரும். வெளியே இருந்து, வெளியே பாருங்கள், அவ்வானம், அவ்வுங்கிறது வெளியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெளியே இருக்குது, அந்த சுட்டெழுத்தை தூக்கிட்டால் பொருள் தரும்னா அது வந்து பார்த்திங்கன்னா புறச்சுட்டு. சரிங்களா, இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். சுட்டெழுத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன பிரிப்பாங்க, ரெண்டாக தான் பிரிப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்தை யாரை சுட்டி காட்டுவோம், ஒன்று அங்கே இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் என் ஹஸ்பண்டு, இல்லை இங்கே என் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல இங்கே இருக்காங்கல்ல அவங்க தான் என்னோட மனைவி, ஸோ இதுதான் என் பையன், அந்த அங்கே விளையாண்டுருக்கான் பாருங்கள் அந்தான் என் பையன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னா அது அண்மை சுட்டு, தூரத்தில் இருக்கிறத நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது செய்மை சுட்டு. அண்மைனா உங்களுக்கு தெரியும், அண்மைனா பக்கம், செய்மைனா தூரம். சரிங்களா, ஸோ இந்த அண்மை சுட்டுக்கு நம்ம பெரும்பாலும் எதை சொல்லுவோம், இந்த பையன், இதை எடு, இவரு தான், இந்த மரம் தான். ஸோ பக்கத்தில் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் நம்ம இங்கே அப்படின்னு தான் சொல்லுவோம், இது அப்படிங்கிறது. ஸோ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது, ஈ. பக்கத்திலே இருக்கிறது என்ன சொல்லுவோம், ஈ, இங்கே உட்காரு, இந்த பக்கம் பார், இதோ இதுதான் என் பையன், ஸோ இவர் தான் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்மை சுட்டு. சேமி சுட்டு அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது, தூரத்தில் சுட்டி காட்டுறதுக்கான எழுத்து என்ன, ஆ. அங்கே பாருங்கள், அவர் தான் என்னோட கணவர், அவர் தான் என்னோட மகன், ஸோ அதுதான் என்னோட வண்டி, அவை தான் என்னோட கலெக்ஷன்ஸ், அவை தான் என்னோட செருப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது. அங்கே இருக்கல அந்த வீடு தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ சேமியில் இருக்கிறத சொல்லி காட்டுறது, தொலைவில் இருக்கிறத சொல்லி காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சேமி சுட்டு. அதற்கான எழுத்து என்னது, ஆ. ஸோ ஊன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஊவும் இருக்கு இல்லையா, ஊ எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஊன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, இப்போ இல்லை. அவன், இவன், உவன், நடுவில் இருக்கிறவன் தான்
அவன் அப்படின்னு சொல்கிறது தான் உவன் உது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இப்போ வழக்கில் இல்லை, சரிங்களா? ஒருவேளை இதை கொடுத்து கேட்பானுங்க, அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட எந்த சுட்டெழுத்து யூஸ் பண்ணாங்க, உபயோகப்படுத்தப்பட்டது, பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா உ, சரிங்களா? ஸோ அடுத்து நாம் இப்போ என்ன பார்த்துருக்கோம், சுட்டு திரிபு அப்படின்னா இப்போ அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறத புறச்சுட்டி, ஏன்னா இதை தூக்கிட்டா இது மீனிங் தரும்னு நம்ம பார்த்தோம். இதுவே இப்போ நம்ம அம்மரம்லாம் சொல்கிறது இல்லை, அந்த மரம், இந்த வீடு. ஸோ அம் இந் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு, அந்த இந்தன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயி மாற்றம் பெற்று திரிந்து வருது, அந்த இந்தன் தான் பெரும்பாலும் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க, திரிந்து வர்றது. அம் இவ்வீடு அப்படிங்கிறதுக்கு அந்த மரம் இந்த வீடு. ஸோ ஆயி எப்படி திரிபு தெரிஞ்சிருக்கு, அந்த இந்தன் தெரிஞ்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு திரிபு. ஆக்கான சுட்டு திரிபு சுட்டு திரிபுன்னு, அந்த ஐக்கான சுட்டு திரிபு சுட்டு திரிபு இந்த, சரிங்களா? அடுத்து வினா எழுத்துக்கள். ஸோ வினா எழுத்துக்கள் வந்து எத்தனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து. இந்த ஐந்தும் தான் வினா எழுத்துக்கள். ஸோ வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள்னு பெயர். இது சொல்லோட முதலிலும் இடம்பெறும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையிலும் இறுதியிலும் இடம்பெறும், சரிங்களா? இந்த ஐந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்து. எது, எங்கு, யார், எவை அப்படிங்கிறது ஏ, யார், யாருக்கு, யாது அப்படிங்கிறது. ஸோ ஆ எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து முடியும் போது அதோடய ஓசை, இங்கே பாருங்கள், பேசலாமா ஆன்னு முடியுது பாருங்கள், பேசலாமா ஓ, இது பாருங்கள் ஓனா என்னது, தெரியுமோ, எப்படி முடியும் ஓசை, ஓன்னு முடியும். ஸோ இது இறுதியில் வருது. இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியும் வரும் இறுதியிலையும் வரும். ஏன், எதற்கு, எவை, நீதானே, அவன்தானே, இவைகள் தானே அப்படின்னு சொல்கிறது. ஸோ மொழியோட முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ, முதல்ல வருவது வந்து பார்த்திங்கன்னா ஏ யா, இறுதியில் வர்றது ஓசை வரும் ஆ ஓ, சரிங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அகவினா புறவினான்னு சொல்லலாம். எது, யார், ஏன் இந்த சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினா பொருள் தராது. ஏவத்துக்கு தூ வரும், யாவத்துக்கு யார் வரும், ஏனத்துக்கு இன் வரும். ஸோ இந்த மாதிரி உள்ளிருந்தே பொருள் தரதான் வந்து பார்த்திங்கன்னா அகவினா. அகவினா கூட எது, ஏ யா ஏ ஏன். புறவினா இந்த கடைசியாக முடியுது இல்லையா, அவனா ஆவத்துக்குனிங்கன்னா என்ன வரும், அவன் கூட்டலா, அவனுங்கிறது மீனிங் வரும். வருவானோ, இதில் என்ன வருது, ஓ வருது. இந்த ஓவத்துக்குங்க வருவான் கூட்டல் ஓ, வருவானோ. ஸோ வருவான் அப்படிங்கிறது மீனிங் தரும். ஆவும் ஓவும் என்னன்னு சொல்லுவாங்க, புறவினான்னு சொல்லுவாங்க. இதை தூக்கிட்டாலும் முன்னாடி இருக்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் தரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது, சுட்டெழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பட்டுன்னு மனப்பாடாகிடும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.